ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணெயே பயன்படுத்தாமல் எப்படி அப்பளம் வத்தல்லாம் பொரிக்கலான்ற டிப் தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் எப்படி நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து வத்தல் அப்பளம்லாம் போட்டு பொரிச்சுடுப்போமோ, அதே மாதிரி இந்த உப்பும் வந்து நல்லா ஹீட் ஆகி இருக்கணும். அப்போ தான் நம்ம இதில் வத்தலோ இல்லாட்டி அப்பளமோ போட்டால் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ இந்த உப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு அப்பளமாக போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பளத்தை இந்த உப்பில் சேர்த்துட்டு இந்த மாதிரி உப்பை வந்து அந்த அப்பளம் மேலே படுற மாதிரி வச்சோன்னா போதும். ஒரு 5 செகண்ட்லேயே இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எவ்வளோ அப்பளம் வேணாலும் ஈஸியாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம வீட்டில் எண்ணெய் வந்து இல்லாதப்போவோ இல்லாட்டி எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கும்போதோ விருந்தினர் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஸ்டவ் பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அப்பளம் புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 செகண்டுக்கு வச்சுட்டு திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ரொம்பவும் சூடாகிடுச்சுன்னா அப்பளம் வந்து கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மெத்தடில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து அப்பளம்ட்டு இல்லை, நீங்கள் வத்தல் வீட்டில் போட்டிருக்க வத்தலாக இருந்தாலும் சரி, கடைகளில் வாங்கக்கூடிய வத்தலாக இருந்தாலும் சரி, இதே மெத்தடில் நீங்கள் பொரிச்செடுக்கலாம். எந்த வகையான வத்தலாக இருந்தாலும் இதே மெத்தட் தான். எண்ணெய் இல்லாதப்போ இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம். பாருங்கள், அடுத்து நான் வீல் சிப்ஸ் வந்து பொரிச்சு காட்டுறேன். இதே மாதிரி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு எடுத்திங்கன்னா உப்புலாம் நல்லா ஒட்டாமல் ஈஸியாக அழகாக வந்துடும் நமக்கு எடுக்கவும். இதே மாதிரி நான் எல்லா வத்தலையுமே பொரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அப்பளம் வத்தல்ன்ட்டு இல்லை, நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடக்கூடிய உப்பு கடலை கூட இதே மெத்தடில் தான் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி உப்பு கடலை எப்படி பண்ணணும்ன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க, தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்க வில் சிப்ஸ் எல்லாம் இதே மெத்தடில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த டைமில் சூடு வந்து பத்தலை, அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 10 செகண்ட் தான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். 10 செகண்ட் கழித்து திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். இதே மெத்தடில் எவ்வளோ அப்பளம்னாலும் சரி வத்தல்னாலும் சரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இது வந்து நல்லா பொரிஞ்சிருக்குமா மொறு மொறுன்னு இருக்குமான்ட்டு. இப்போ பாருங்கள், உடச்சும் காட்டுறேன். அதே மாதிரி இந்த சிப்ஸுமே நல்லா மொறு மொறுன்னு இருந்தது. கண்டிப்பாக இதில் உப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது, அதாவது உப்பு வந்து கரிக்கிற அளவுக்குலாம் இருக்காது. லைட்டாக வந்து உப்பு வந்து ஆட் ஆகியிருக்கும், அது நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் இதை சைடிஷாகவும் சாப்பிட்லாம் இல்லாட்டி ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் உப்பு இருக்கும். கண்டிப்பாக எண்ணெய் இல்லாதப்போ இல்லாட்டி ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்களோ இந்த மெத்தடில் அப்பளம் வத்தல்லாம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.